மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பூகம்பம், இன்னைக்கு நியூசிலாந்துல பூகம்பம், ஜப்பான்ல பூகம்பம், எங்கெங்கயோ வந்துகிட்டு இருக்கு, துருக்கியில பிரச்சனை, என்ன இதெல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? இதெல்லாம் சும்மா லைட்டா ஒரு காட்டு காட்டுது. யாருக்கெல்லாம் ஞானம் சித்திக்காது, இறைவன் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ன்ற இந்த அஞ்சு தத்துவத்துல எந்த தத்துவத்தை நீங்க ஏத்துக்கலனாலும் உங்களுக்கு ஞானம் சித்திக்காது. ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க? ஏதோ பொருள் நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு பேர் ஞானம். அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் படியே அழிவை ஏற்றுக்கொள்வது. அப்போதுதான் நான் ஜலசமாதியாவேன், அப்போதுதான் மகா சமாதியாவேன் சொல்லி நீங்கள் எப்போது ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போதான் உங்களுக்கு முதல்ல மைண்ட் ஒரு ஃப்ரீனஸ்க்கே வரும். நீங்கள் தேடக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் தவம் கூட கிடையாது. தவம்லாம் செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான். அன்பு 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 வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். யாருக்கெல்லாம் ஞானம் சித்திக்காது, இறைவன் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ன்ற இந்த அஞ்சு தத்துவத்துல எந்த தத்துவத்தை நீங்க ஏத்துக்கலனாலும் உங்களுக்கு ஞானம் சித்திக்காது. ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க? ஏதோ பொருள் நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. இந்த பேரண்டத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு பேர் ஞானம். அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் படியே அழிவை ஏற்றுக்கொள்வது. அழிவை ஏற்றுக்கொள்வதனா அப்ப நான் செத்துருவேனா அப்படின்னு கேட்காதீங்க. இறைவன் அனுகிரகம் செய்தால் நான் தப்பிப்பேன், இல்லைன்னா நானும் செத்துதான் போனா ஃப்ரீ ஆயிட்டீங்கல்ல, பதட்டம் படபடப்பு முடிஞ்சுல்ல உங்களுக்கு. அங்கேயே க்ளோஸ், ஞானம் உங்களுக்கு வந்துருச்சு. இறைவன் ஆசீர்வாதம் செய்தால் நான் ஜீவசமாதி ஆவேன். இறைவன் ஆசீர்வாதம் பண்ணலன்னா எனக்கு எதுக்கு ஜீவசமாதி? எனக்கு ஜீவசமாதி வேண்டாம், ஏன்னா அதுக்கு நான் இன்னும் தகுதியாகவில்லை. இறைவனுக்கு அனைத்தும் தெரியும். இறைவன் எப்போது விரும்புகிறானோ அப்போதுதான் நான் ஜீவசமாதியாவேன், அப்போதுதான் நான் ஒளி உடல் பெறுவேன், அப்போதுதான் நான் ஜலசமாதியாவேன், அப்போதுதான் மகா சமாதியாவேன் சொல்லி நீங்கள் எப்போது ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போதான் உங்களுக்கு முதல்ல மைண்ட் ஒரு ஃப்ரீனஸ்க்கே வரும். இதுக்கு நீங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்து தவம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஞானம் அடுத்த வினாடியில் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ஏற்றுக்க தயாரா? என்ன நடப்பது அனைத்தும் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் காரணம் இல்லாமல் எதையும் பண்ணல. எதையும் பண்ணலன்னா கொலை, கொள்ள, கற்பழிப்பு, திருட்டு, நல்லது கெட்டது, இன்னும் என்னென்ன கருமாந்திரம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுங்க, எல்லாம் காரணத்தோடு தான் நடக்குது. முடிஞ்சு போச்சு, ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த உலகம் ஒரு மாபெரும் அழிவை சந்திக்க போகிறது. மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பூகம்பம், இன்னைக்கு நியூசிலாந்துல பூகம்பம், ஜப்பான்ல பூகம்பம், எங்கெங்கயோ வந்துகிட்டு இருக்கு, துருக்கியில பிரச்சனை, என்ன இதெல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? இதெல்லாம் சும்மா லைட்டா ஒரு காட்டு காட்டுது. சும்மா லைட்டா ஒரு காட்டு காட்டுது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனி எங்க போய் அவன் நினைச்சாவே தலை கிருகிருன்னு சுத்துது. என்ன பண்ண முடியும்? நான் என்ன உட்காந்து தவம் பண்ணி என்ன உலகத்தையே மாத்த முடியும்? என் சத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ண முடியும். கருணை கிடையாது, அன்பு கிடையாது,
பெத்த பிள்ளைங்க மேல மட்டும் சுயநலம் இருக்கு, மற்ற உயிர்களை தன்னுயிர் போல நினைக்க மாட்டீங்க, எல்லா உயிர்களையும் கொன்னு சாப்பிடுறீங்க, உணவு சங்கிலியை மாத்திட்டீங்க, மண் வளத்தை கெடுத்துட்டீங்க. பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலே இன்னைக்கு விஷமா வருது, ஏன்னா அவ்வளவும் டாக்ஸின்ஸ். உடம்பு சரியில்லைன்னா இமிடியேட்டா மாத்திரை போட்டு சரி பண்றீங்க. உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டம்ன்றதே போச்சு, அது கூட சண்டை போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி தர மாட்டீங்க. ஒரு வைரஸ் உள்ள போகுதுன்னா உங்க இம்யூனிட்டி சிஸ்டம் சண்டை போட்டு பழகுச்சுன்னா தான் அதுக்கு மாத்திரை போடக்கூடாது. முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த பாடியே தயாராகும் அதுக்கு. முதல்ல அதுக்கு விடவே மாட்டீங்க, இமிடியேட்டா வேலை இருக்கு, சம்பாதிக்க போகணும்னு சொல்லி மாத்திரையை போட்டு உடம்பை கெடுத்து நார் அடிச்சு குடும்பமும் க்ளோஸும் உங்களோட ஹெல்த்தும் போச்சு, உங்களுடைய பொருளாதாரமும் போச்சு, எல்லாம் போச்சு. இதெல்லாம் கடந்த நிலையில பொறாம புத்தி அடுத்தவன் வளரக்கூடாதுன்ற எண்ணம் எவ்வளோ. இன்னைக்கு உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, மார்க் எடுன்றான், மிஞ்சி போனா நல்ல ரேங்க் எடுங்கிறான், எவன் நல்ல மனுஷனாருன்னு சொல்லி தரான். பாட புத்தகத்துல மட்டும்தான் அவர் அறம் செய்ய விரும்பினா. அறம் செய்ய விரும்புனா முதல்ல அர்த்தம் தெரியுமா, எந்த டீச்சருக்கு அது, எந்த டீச்சர் முதல்ல அறம் செய்யுது சொல்லுங்க. அதெல்லாம் நினைச்சாவே ஆத்திரமா வருது, கடுப்பா இருக்குது. தவறுகள் தப்பு இல்லை, நான் வந்து சின்ன சின்ன தவறுகள் தப்பே இல்லை. யார் எல்லாருமே தவறுகள் செஞ்சுதான் கத்துக்கிறோம். ஆனா பிளான் பண்ணி ஒருத்தனை அழிக்கணும்ன்ற புத்தி, அதுக்கு அஜெண்டா கிரியேட் பண்றது, ஒருத்தனோட வம்சத்தையே முடிக்கணும்னு நினைக்கிறது, மனித இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இங்க வந்து ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. கரெக்டா நான் 1.75 வருஷத்துல ரொம்ப ஜாஸ்தி, நான் 1.75 வருஷம் சொல்றது உங்களுக்கு மேக்சிமம் சொல்றேன். இந்த உலகமானது ஒரு மாபெரும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நான் வந்து இதை வந்து ரொம்ப வெளிப்படையா, நான் அன்புதான் கருணை தான் முக்கியம்ன்றத நான் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, இப்ப நான் தான் உலகத்தை காப்பாத்த போறேன்னு நான் சொல்ல வரல. என்னால இந்த உலகத்துக்கு என்ன பண்ண முடியுமோ ஏதோ என்னுடைய அர்ப்பணிப்பை உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது எப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பரவி உங்களுக்கு நான் வந்து மூச்சை நிறுத்தி எப்படி இறைவனை பார்ப்பதுன்ற டைட்டில் போடுறதுக்கு பதிலாக விக்னேஷியம் நயன்தாராவை எப்படி காதலித்தாருன்னு டைட்டில் போட்டேன்னா பிச்சுக்கிட்டு போகும் வியூஸ் எனக்கு. இன்னொரு 1000 பேர் 2000 பேர் சேர்த்து வீடியோ பார்ப்பாங்க, இல்ல ஒரு 1 லட்சம் வியூஸ் போகும், இல்ல 2 லட்சம் வியூஸ் போகும். திருமூலர் எப்படி வந்து ஆத்ம ஞான நிலை அடைந்தாருன்னா வியூஸ் ஒரு 15,000 வியூஸ்குள்ளதான் போகுது, அதுவும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் பாக்குறீங்க. திருமூலர்ன்றத தூக்கிட்டு சன்னி லியோன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு போட்டேன்னா வேற லெவல்ல வியூஸ் போகுது. என்ன பண்றது இப்ப, நான் என்னத்தை தான் நான் பண்றது இப்ப, இப்படி போறதா இல்ல அப்படி போனா எப்படி ஆன்மீகத்தை பரப்புறது, நம்ம கொடுமையெல்லாம் பாருங்க. இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல இந்த ஆத்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. இதுல நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நாம் இங்கே பிறந்தது அன்பை கற்றுக்கொள்வதற்காக பிறந்திருக்கிறோம். அன்பு மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். நீங்க கண்ட இடத்துல போய் ஆன்சரை தேடாதீங்க. நீ ஏதோ ஒன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு நல்லா சிம்பிளா புரிய வைக்கிறேன். நான் ரொம்ப நேரம்லாம் கிளாஸ்ல இருக்க விரும்பல, சிம்பிளா சொல்லி புரிய வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா, புருஷன் பிரச்சனையா, பொண்டாட்டி பிரச்சனையா, காசு பிரச்சனையா, கேஸ் பிரச்சனையா, வேற என்னென்ன என்னலாம் பிரச்சனை நினைக்கிறீங்க நீங்க, வேற என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, குழந்தை பிரச்சனையா, அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, ஆன்ம ரீதியான பிரச்சனையா, உடல் ரீதியான பிரச்சனையா, மன ரீதியான பிரச்சனையா, வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் எடுத்து இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்னடா சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்கல்ல, அலைகிறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அன்பு அவ்வளோதான் மருந்து. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை உணர்வீங்க, நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அடுத்தவனை மதிப்பீங்க, நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கர்ம வினைகள் சீக்கிரம் அழியும், நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா புது கர்ம வினையை சேர்க்க மாட்டீங்க, அன்பாக இருந்தீங்கன்னா புண்ணியத்தை சம்பாதிப்பீங்க, அன்பாக இருந்தீங்கன்னா இறை அருளை பெறுவீங்க, அன்பாக இருந்தீங்கன்னா செய்வினை நீங்கும், அன்பா இருந்தீங்கன்னா கைகால் பிரச்சனை சரியாகும். அது எப்படி தம்பி, அன்பா இருந்தா சரி ஆகுங்க, நீங்க முதல்ல இருங்க, இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். சும்மா இது நம்ம உங்களுக்கு நான் ஜஸ்ட் லைக் தட் எங்கேயோ கேட்டுட்டு வந்தலாம் சொல்லலை. நான் ஒவ்வொன்றையும் அறிவு பூர்வமாக உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்ததை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் தேடக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் தவம் கூட கிடையாது. தவம்லாம் செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான். அன்பு 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 அன்பு. இது இப்போ உங்களுக்கு புரியாது. உலகம் அழிஞ்சு உள்ள போகும்போது தான் புரியும். எப்படி புரியும்? எங்கேயாவது ஒரு கம்பியில மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கும்போது மூச்சு கடைசி மூச்சு இழுத்துட்டு இருக்கும்போது தண்ணி தாகமா இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் வாட்டர் பாட்டிலோட வந்து அவன் மட்டும் தப்பிச்சு இருக்கும்போது தாகமா இருக்குடா தண்ணி குடுறான்னு கேட்கும்போது எனக்கே தாகமா இருக்கு, இதுல உனக்கு வேற தண்ணி முக்கியமா, நாம எடுத்து குடிக்கும் போது உங்க உயிர் போகும்போது தான் தெரியும் அன்புக்கு உண்டான வேல்யூ என்னன்னு. அப்பயாவது தெரியுமா தெரியாதா நமக்கு? அதே உயிரானது கம்பியில தொங்கிட்டு இருக்கும்போது தவிச்ச வாய்க்கு அப்படி ஒரு தண்ணி தாகத்தோட இருக்கும்போது ரத்தம் கசிஞ்சு இருக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்களில் உங்களுக்கு கண்ணீர் வருமா வராதா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறீங்க? இந்த பேசிக்கான அன்பை கத்துக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறீங்க? நீங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும்? யார் சேர்த்து வச்ச நகை பணம் காசு காப்பாத்துச்சு சொல்லுங்க? பணம் தான் என்னை காப்பாத்தும், நகை தான் என்னை காப்பாத்தும், என் ப்ராப்பர்ட்டி தான் என்னைய காப்பாத்தும், இப்படியே பேய் மாதிரி சேர்த்துக்கிட்டே போறீங்களே, எங்க போய் என்னத்த சாதிக்க போறீங்க? நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? நீங்க என்ன ஒரு 100 கோடி ரூபா இருந்தா நிம்மதியா இருந்துருவீங்களா? 100 கோடி ரூபா கொடுக்குறேன் நானு, கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க மனநிலையை கவனிச்சு பாருங்க. என்கிட்ட இல்ல 100 கோடி பிச்சு புடிங்காது, இப்போ யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்குறேன் நான். உங்க அக்கௌண்ட்ல போட்டா மட்டும் உங்களுக்கு நிம்மதி வந்துடும் நினைக்கிறீங்களா? நீங்க போதுங்க எனக்கு 100 கோடி இருந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 2 நாள் 3 நாள் சும்மா இருப்பீங்க, எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, 4-5 இடம் போவீங்க வருவீங்க, 4-5 புது கான்டாக்ட் வரும், அவன் 4-5 ஐடியாவை கொடுப்பான், அப்புறம் அதை டபுள் ஆக்கணும் ட்ரிபிள் ஆக்கணும்னு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க நினைக்கலாம் இல்ல போதும் நின்றுவன் நிக்காது, மனம் என்பது ஒரு குரங்கு, அது பணம் கொடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. செத்து போயிருவீங்க, பெரிய மாயையில இருக்கீங்க, பெரிய மாயை, பெரிய மாயை, எல்லாம் கண் எதிர்க்க இருக்கும் ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. 1, 2, 3, 4 நம்பர் போட்டுக்கிட்டே போனா அதுக்கு எது முடிவு சொல்லுங்க? 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் போட்டுக்கிட்டே போறீங்க. 1,00,000 கோடி அதான் முடிவா நம்பர்ஸ்க்கு? 1,00,000 கோடியில முடிஞ்சிருமா நம்பர்ஸ்? அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி பதில் சொல்லுங்க முடியுமா? 1,00,000 கோடியே 1 மறுபடியும் தொடங்கும், 1,00,000 கோடியே 2 மறுபடியும் போகும், 100,00,000 கோடி நின்றுமா? 100,00,000 கோடியே 1 போகும். இதே போலதான் உங்கள் மனதானது பணம் அல்லது பொருள் என்று சேர்த்து கொண்டே போகும்போது நிக்காது. 100 ஜென்மம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 100 ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது, நிக்காது. ஆசையோட வலிமையை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, அது போய்கிட்டே இருக்கும், அதுக்கு எண்டுன்றதே கிடையாது. ஒரு கட்டத்துல இது எங்க போய் முடியும்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு இளமை கம்மியாகும், ஒரு 40 வயசு 45 வயசுல கம்மியாகும், அப்படியே கொஞ்சம் தளர்வாவீங்க, அப்படியே உடம்புல சில பல வியாதிகள் வர ஆரம்பிக்கும், சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆசைப்பட்ட மாதிரி பணம் எல்லாம் சேர்த்துருவீங்க, ஏன்னா உங்களோட நோக்கம் பூரா தான் பணம் 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 பணம்னே இருக்கே. அப்ப அடுத்தவனோட நல்லது கெட்டதை பார்க்க மாட்டீங்க, அடுத்தவனோட குடும்ப சூழ்நிலை பார்க்க மாட்டீங்க, அவன் எவ்வளவு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு பார்க்க மாட்டீங்க, எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. எதை நோக்கி நீங்க ஓடுவீங்கன்னா பணம் 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 பணம், இதை நோக்கியே போய்கிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முடிவில்லாம செத்து போயிருவீங்க. இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுக்கு வயசுன்றதே ஆகாது, உடலுக்கு தான் வயசாகும், மனசுக்கு வயசே ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, செத்து போனதுக்கு அப்புறம் மனசும் ஆன்மாவும் மட்டும் வெளியே போகும். மனம் கிளென்ஸ் பண்ணாம இருக்கும், மனம் கிளென்ஸ் ஆயிருந்ததுன்னா ஆன்மா தனியாயிரும், இறைவன் கிட்ட போயிருது. இப்போ உங்களோட ஆன்மாவை மனம் என்கின்ற இருள் மறைச்சிருக்கும், தான் இறைவன்றதே மறந்துருக்கும். ஆசை அப்படின்ற தன்மை உங்களது ஆன்மாவை இருக்க புடிச்சு வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்காகவே மறுபடியும் அடுத்த பாட்டியே எடுப்பீங்க.
அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி, அந்த ஆசையா அடுத்த பாடி எடுப்பீங்க. இது நிக்காது, இது சின்ன விஷயம் கிடையாது. இப்படியேதான் நம்ம இத்தனை ஜென்மம் நாம் இப்படித்தான் பிறந்து இறந்தோம். இதுக்கப்புறமும் இதுதான் நிகழ போகிறது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலும் இது நிற்காது, நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. செத்து போயிடுவோம். செத்து போயிட்டோம்னா இறைவன் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அவர் வந்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு வந்து அவர் வந்து வேற கேள்வி வேற கேட்பாரு. அவங்கள பக்கத்துல கூட வரமாட்டாரு. உங்க உங்க ஆன்மா மட்டும் தனியா பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கும். எதுக்கு சுத்துது என்ன ஏதுனே தெரியாம சுத்திட்டு இருப்பீங்க. சும்மா கதை கேட்டெல்லாம் சொல்லலை, உணர்வு பூர்வமா உணர்ந்ததுனால்தான் சொல்கின்றேன். நம்புங்கள், உங்களை டைவர்ட் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. 10 பைசா கூட எனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வச்சு நான் என்ன கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா, இல்ல பெரிய பெரிய கோட்டையை கட்டிட முடியுமா? இல்ல நான் கோடீஸ்வரனே ஆனா தான் அது நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை காப்பாத்திருமா சொல்லுங்க. ஃபவுண்டேஷனுக்கு வருமானம் தேவைப்படுது. ஏன் மாசம் 20-25 பேருக்கு மேல சம்பளம் கொடுக்கணும், டெய்லி அன்னதானம் பண்ணணும், கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இத்தனை கமிட்மெண்ட்ஸுக்கு பணம் தேவை. அதுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு உண்டான வருமானம்னு ஒரு சில வருமானத்தை வேற வழியே இல்லாம ஏன் பண்ண வேண்டியதா இருக்கு. உண்மையாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட உட்காந்து நம்மளோட வாலண்டியர்ஸ் கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன் நான் ஃபவுண்டேஷனை நடத்துறதா இல்ல இறைவனை பாக்குறதா அப்படின்னு. ஏன்னா இறைவனை பார்க்கணும்னா ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடாது, அதுதான் சத்தியமான உண்மை. ஏன் நடத்தக்கூடாது? ஏன் நடத்தக்கூடாதுன்னா, நான் பாட்டுக்கு ஏகாந்தமா ஆனந்த நிலையில உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து கேக்குறாங்க, தம்பி அடுத்த மாசம் சேலரிக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு, என்ன பண்றது? வெறுப்பாகுமா? ஆகாதா? நமக்கு வெறி ஆகுது, காண்டாகுது. அப்படியே கேள்வி கேட்டா கழுத்தை பிடிச்சி கொன்றலாம் போல தோணுது. அது எப்போ ட்ரஸ்டியா இருந்தானே, யாரா இருந்தான், நம்ம ஒரு ஆனந்த நிலையை கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி கருணை நிலையோடு அடைஞ்சோம்னா, தம்பி அடுத்த மாசம் சேலரி கம்மியா இருக்கு, உப்புக்கு இது கம்மியா இருக்கு, புளி கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, இவன் இந்த கேஸ் பிரச்சனை போகுது, இவன் இந்த கேஸ் பிரச்சனை போகுது, ஆத்திரம் சிலனா தூக்கி போட்டு ஓடிடலாமான்லாம் தோணும். அவ்வளோ ஆத்திரம், என்ன பண்றது? உங்களுக்கு நான் இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ என்னுடைய தன்மையிலிருந்து நான் கீழே இறங்கி வர வேண்டியதா. இது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா? அது நினைச்சாவே அழுகழுகையா வருது. யோ, என்னை ஏயா இதுல வந்து கோர்த்து விட்டீங்க. ஒன்னு இந்த ஞானத்தை கொடுக்காம இருந்திருக்கணும், நானும் ஜாலியா படம் எடுத்துட்டு சினிமா எடுத்துட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் இங்க பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, பொருள் என்று வந்தால் அருள் என்ற ஒன்றை நீங்கள் இழந்துதான் ஆக வேண்டும். அருள் என்று போனால் பொருளை நீங்கள் இழக்கத்தான் வேணும். இழக்கிறதுனா என்ன? 100% ஃபோக்கஸ்டா போக முடியாது. பொருள் எல்லாமே வரும், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நமக்கு தோன்றாது. அதை அனுபவிக்கணும், அதை நம்ம என்ஜாய் பண்ணணும்னு போகாது. ஏன்னா பொருள் நிலையை கடந்து அருள் நிலை உள்ளது. அருள் நிலை என்பது இறைவன். என்னதான் நம்ம இறைவனை உணர்ந்தாலும், என்னதான் நம்ம வந்து இறைவன் நம்ம கூடையே இருந்தாலும், இறைவன் கிட்ட போகணும்னா லைட் பாடியா மாறணும். இங்க உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கிறதா, மாசம் உப்புக்கு எவ்வளோ, புளிக்கு எவ்வளோ, காரத்துக்கு எவ்வளோ, பாத்ரூம்ல ஹார்பிக்கு வந்ததா வரலையா, இதெல்லாம உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்க முடியும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என் கஷ்டத்தை மட்டும் சொல்ல, உங்களுக்கும் இது நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.